கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் பரிசுத்த லூக்கா ஆலயம் காந்தி நகரிலே 40 நாட்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:12 இப்படி சொல்கிறது, 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். நோவா காலத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாய் இருந்தான் என்று வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஆனால் நோவா காலம் எப்படி இருந்ததென்றால், 6:5 நாம் வாசிக்கின்ற போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டார் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்க முடியும். நோவா காலத்து ஜனங்கள் அக்கிரமத்திலே பெருகி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பொல்லாததாக இருந்தது. அவர்கள் புதிய பாவம் செய்தார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய நேற்ற தினத்திலே நாம் ஒரு செய்தியை கேட்ட பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஐஃபோன் ஆன்லைன்லே ஆர்டர் பண்ணியிருந்தார். அவர் ஆர்டர் பண்ணின அந்த ஐஃபோன் அவருடைய வீட்டிற்கு டெலிவரியாக வந்தது. அதை டெலிவரி செய்யும்படியாய் ஒரு சகோதரன் சென்றிருந்தார். ஆனால் அந்த ஐஃபோன் விலை ₹40,000. அந்த 40,000 கொடுத்து வாங்குவதற்கு அவருக்கு ஒருவேளை பணம் இல்லாமல் இருந்தது. எனவே அவர் அந்த டெலிவரி பாயை, இரு நான் ஏடிஎம் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து அந்த டெலிவரி நபரை கத்தியால் குத்தி கொலை செய்து அந்த ஐஃபோனை எடுத்துக்கொண்டார். ஒருவேளை சில நாட்கள், 3 அல்லது 4 நாட்களுக்கு பின்பதாக அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். எப்படியாயினும் இந்த குறிப்பிட்ட நபருடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் தோற்றமெல்லாம் பொல்லாததாய் காணப்பட்டதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, குற்றமற்றவருடைய இரத்தம் பூமியிலே சுந்தப்படுகிறதை நாம் கிட்டத்தட்ட அனுதினமும் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எனவேதான் நோவா காலத்து ஜனங்கள் அக்கிரமத்தில் தொலைத்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படி நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் அநேகர் ஒருவேளை அக்கிரம சிந்தை உடையவர்களாக இருதயத்தின் நினைவுகளெல்லாம் தோற்றமெல்லாம் பொல்லாததாய் நிரம்பியிருப்பதை குறித்து நம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து இந்த உலக வாழ்க்கையை வேதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அநேகர் அப்படி வாழுகிறார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, இடுக்கமான வழியில் பிரவேசிப்பவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே அக்கிரமம், அக்கிரம செயல்கள், அக்கிரம சிந்தைகள் நிறைந்த ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இயேசு ஒரு விசை சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் பாவம் செய்தாகிவிட்டது என்று சொன்னார். உள்ளத்தின் நினைவுகள் சிந்தைகள் எல்லாம் அக்கிரமம் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல தான் நோவா காலத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போயிருந்தார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் ஆண்டவர் பூமியை நோக்கி பார்த்தார். இந்த சூழ்நிலையிலே இந்த நோவா என்ற தேவனுடைய மனிதன் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தானாம். எல்லா ஜனங்களும் சீர்கட்டு போயிருக்கின்ற பொழுது
நோவா மாத்திரம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் அவனோடு கூட பேசி, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணி என்று சொல்லி, அந்த பேழையெல்லாம் செய்து முடித்த பின்பதாக என்ன அளவில் செய்யணும், எந்த மரத்தில் செய்யணும் என்று சொல்லி தெளிவாக அவனோடு கூட பேசி, அது செய்து முடித்த பின்பதாக ஜீவராசிகள் எல்லாவற்றையும் ஜோடு ஜோடாய் பேழைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணி, கடைசியாக நோவாவையும் அவனுடைய குடும்பத்தார் எட்டு பேரையும் பேழைக்குள் பிரவேசிக்க செய்து கதவை அடைத்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒரு ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, ஒருவளை அங்கே பெரும் வெள்ளம் உண்டாயிற்று, பேழை மேலே எழும்பினது. ஆனால் நோவா காலத்து ஜனங்களோ நிர்வசாரமாயிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். பெருமழை பெய்தது, ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறவுண்டது, பேழை மேலே உயர்ந்தது. ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த பேழையானது எல்லா மலைகளுக்கும் மேலாக காணப்பட்டது, மலைகளெல்லாம் ஒருவேளை மூழ்கடிக்கப்பட்டது, எல்லா ஜீவராசிகளும் மூழ்கடிக்கப்பட்டது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் நோவா காலத்திலே, நோவா நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு கூட நடக்கிறவனாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டபடியினாலே அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் காத்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, 40 நாள் மழையில் உலகம் நிக்கிரகமானது என்று நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும். இன்றைக்கும் ஜனங்கள் சீர்கட்டு போயிருப்பதை நாம் பார்க்க முடியும். குற்றமில்லாதவர்களுடைய ரத்தம் சுந்தப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை மனுஷனுடைய நினைவின் தோற்றமெல்லாம் அக்கிரமமாயிருப்பதை நாம் பார்க்க முடியும். இது இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை 40 நாள் பெருமழையினாலே இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அழிக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனால் ஆண்டவரை நெருங்கி சேர்ந்த ஒருவேளை நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் காப்பாற்றினது உண்மை. இந்த கடைசி நாட்களிலே, ஒருவேளை அக்கிரமம் நிறைந்த நாட்களிலே, ஆண்டவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்ற நாட்களிலே, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அது 3ஆம் உலகப் போராய் மாறுமே என்றால், மனிதர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்பினாலே கண்டுபிடித்து வைத்திருக்கிற இந்த அணுகுண்டுகள், இதை போட்டால் ஒரு மாநிலமே காலியாகின்ற சூழ்நிலையிலே அவர்கள் கண்டுபிடித்திருக்கிற ஆயுதங்கள் இருக்கிறது. எனவேதான் பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை நிறைவேறும்படியாய் இந்த யுத்தம் தொடர்ந்து 3ஆம் யுத்தமாய் மாறுமே என்றால், உலகத்தில் ஒரு பகுதியை நாம் காண முடியாது. ஏனென்றால் அது அக்னியினாலே சுட்டெரிக்கப்படும் என்பதை நம்முடைய கண்டுபிடிப்புகள் கொண்டு நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவா காலத்து ஜனங்களைப் போல இந்த காலத்து ஜனங்கள் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலாவது, இந்த லெந்து நாட்களிலாவது நம்மை நாமே உணர்ந்து, ஆண்டவரே, நோவாவைப் போல நாங்களும் உமக்கு முன் பிரியமாய் காணப்பட, நாங்களும் உமக்கு முன்பதாக உத்தமாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி கொள்ளுவோம். அல்லது இன்னும் 40 நாட்கள் உண்டு என்ற வார்த்தையின்படியே ஒருவேளை பூமியின் மேற்பரப்பிலே நடைபெறுகிற சம்பவங்களை நாம் பார்த்தாயிலும் வேதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்து இயேசு வண்டை நம்மை திருப்பிக் கொள்ளுவோம். மனம் திரும்புவோம். வேதம் சொல்கிற மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படியே மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே உங்களை ஆண்டு கொண்டு பலமாய் நடத்துவார். அவருடைய வருகையிலே, 2ஆம் வருகையிலே நாம் அவரோடு கூட இருக்கின்ற கிருபையை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். உம்மை அறிந்திருக்கிற ஜனங்கள் உம்மை போல பரிசுத்தமாய் காணப்பட, உமக்காக பலமாய் வாழ, ஆண்டவரே, ஒரு நோவாவைப் போல உத்தமமாய் வாழ கர்த்தர் யாவருக்கும் உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். உம்மிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியறலும். ஆண்டவரே, ஓட்டத்தின் முடிவிலே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள கிருபை தாரும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.